இதற்கும் ஐஏஎஸ் திரு உதயசந்திரன் அவர்களுக்கும் ஐயா மாடசாமி அவர்களுக்கும் மதுரைக்குரிய சமஸ் அவர்களுக்கும் கல்யாணி ஐயா அவர்களுக்கும் சந்திரையா அவர்களுக்கும் இங்கே வந்துக்கிற பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை துறையை சேர்ந்த அனைவருக்கும் வணக்கம். கல்வி தாகத்தோடு வாய்ப்பு தேடும் தகுதியுள்ள மாணவர்களின் எதிர்காலத்தை வெளிச்சமாக அன்போடும் அக்கறையோடும் தொடர்ந்து கரம் பிடித்து பயணிக்கும் அகரம் தன்னார்வலர்களுக்கு இந்த புக்கை சமர்ப்பிக்கிறோம். இரண்டாயிரத்தி ஆறு சும்மா இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்த விஷயந்தான் அது. அகரம்னாலே வந்து அது ஆரம்பித்தது, பேர் வச்சது எல்லாமே ஞானவேல் அவர்கள், இங்கே உட்காந்துருக்கிற ஞானவேல் அவர்கள். அவர் கேட்ட நாலஞ்சு கேள்விகள் தான் வந்து அகரம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. 2006 நல்லா போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை, கஜினியெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது முதல்ல வந்து இது சேவையாக நம்ம நினைக்கக்கூடாது, ஒரு கடமையாக நினைக்கணும், இது வந்து சேவை கிடையாது, சேரிட்டி கிடையாது, இது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு எனக்கு புரிய வச்சதும் வந்து ஞானவேல் அவர்கள் தான். மெட்ராஸில் வந்து டிஏவி ஸ்கூலில் படிக்கிறவங்க, பத்மாசிரி ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும், ஏதோ ஒரு குக்கிராமத்தில் நடைப்பயணமாக ஒரு ஸ்கூலுக்கு போய் படிக்கிற மாணவருக்கும் ஒரே மார்க் ஷீட் தான், ஒரே மார்க் தான், அவங்கள ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் வச்சு பார்க்க போகிறோமா அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி. இல்லையே, நான் வந்து ரெண்டு மாடி வீட்டில் உட்காந்து படிக்கிறேன், ஏசி ரூமில் படிக்கிறேன், நாலு டியூஷன் டீச்சர் இருக்கிறாங்க, காரில் போகிறேன், காரில் வரேன், அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் கான்வென்டில் படிக்கிறேன், என்னோடய மார்க்குக்கும் குறையே இல்லாத ஒரு வீட்டில் ஒரு நாலு தங்கச்சிகளையும் படிக்க வச்சுட்டு தானும் படிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு ஒரு பாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி படிக்கிற மார்க்கும் செம்மா அப்படின்னு பார்த்தா அது அப்படியே மறுபடியும் மூஞ்சியில் அரைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து அப்பா வச்சுட்டு 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ்க்கு வந்து நம்ம பரிசு அளிச்சுட்ருக்குறோம், ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ட்டு ஒன்று சொல்கிறோம், ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்னா வெறும் மார்க் தான், மறுபடியும் அது வெறும் மார்க் ஷீட் மட்டும்தான், பட் அவங்களோட வாழ்க்கையை, அவங்களோட பொருளாதாரத்தை, அவங்களோட வாழ்வாதாரத்தெல்லாம் யாருமே பார்க்கறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் மார்க் ஷீட் அவங்க தான் ஸ்டேட் ரேங்க், அது மட்டும் பார்த்தா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் தான் வந்து அகரம்கான ரீசனாக இருந்தது. முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா, அப்பா அம்மா வந்து படிக்காதவங்க, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒரு புத்தகமோ பேனாவோ ரப்பரோ பேப்பரோ தூக்கிருக்கவே மாட்டாங்க, பட் அந்த மாதிரியான சூழலில் ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ யாரோட உந்துதலும் இல்லாமல், யாரோட ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தன்னார்வத்தோடு படித்து வெளியில் வர மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒரு அந்த ஊர் குக்கிராமத்தை தாண்டதுக்கான வாய்ப்பும் கூட கிடையாது தெரியுமா. ஒரு பஸ் வசதி ஒரு 50 ரூபா இருந்தால் வந்து காலேஜில் சேர்ந்துடலாம், ஒரு 150 ரூபா அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க முடியாது அவங்களால, மார்க் இருக்கும் ஆனால் வாங்க முடியாது. இப்படி இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்காக தான் அகரம் ஆரம்பித்தது. இந்த மாதிரி படிப்படியாக சொல்லிகிட்டே போகலாம், ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதான் வந்து நம்ம சமூகம், பட் அந்த மாதிரியான மாணவர்களுக்கு அதாவது எல்லா தகுதியும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது, வசதி மட்டும் இல்லை காசு மட்டும் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வாழ்க்கை மாறணுமா, திரும்பி வந்து அவங்க ஒரு சுண்ணாம்பு கால்வாயில் போய் காலை வச்சு மிதிச்சுட்டு இருக்கணுமா, திரும்பி மரம் ஏறணுமா, திரும்பி ஆடு மாடு தான் மேய்க்கணுமா, திரும்பி எங்கேயாவது ஒரு கூலி வேலை தான் செய்யணுமா, அவங்க வாழ்க்கை ஒரு அவ்வளோ சின்சியராக ஒரு 12 இயர்ஸ் படிச்சுட்டு வர ஒரு மாணவன் மாணவி வந்து திரும்பி அந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அந்த மண்ணுக்கு தான் மறுபடியும் போகணுமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து தான் அகரம் ஃபவுண்டேஷன். ஸோ 2006 ஆரம்பித்தது, 2010 விதை அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆகிருச்சு. அதுக்கு வாழைங்கிற ஒரு நிறுவனத்துக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் நாங்கள் தேங்க் பண்ணோம், ஏன்னா அவங்களோட கான்செப்ட் தான் இந்த மென்டர்ஷிப் அப்படிங்கிறது. தன்னார்வலர்கள் வந்து எப்படி ஒரு மாணவன் மாணவியோட வாழ்க்கையை மாற்ற முடியும், வெறும் டிகிரி மட்டும் கிடையாது, அங்கே வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கணும், இந்த உலகத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு 6 மாதம் வந்து தமிழ் மீடியம்லேருந்து படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் போனாங்கன்னா அது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கூட இருந்து கை பிடிச்சி தோல் பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவங்களை கர சேர்க்கணும். அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, ஒரு குழந்தை மாதிரி, ஒரு பீடியாட்ரிக் டாக்டர் மாதிரி அந்த குழந்தைக்கே தெரியாது எதனால் அழுகுது எதனால் வலிக்குது அப்படின்ட்டு குழந்தைக்கு சொல்ல தெரியாது, ஆனால் டாக்டர் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி இதுதான் பிரச்சனை அந்த குழந்தைக்குன்னு கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி இந்த மாணவன் மாணவிகளுக்கு பசி மட்டும் இருக்கும், படித்து முன்னேறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற பசி மட்டும் இருக்கும், அவங்களில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அவங்க எதில் எந்த கோர்ஸ் எடுத்தாங்கன்னா, எந்த படித்தாங்கன்னா, எந்த காலேஜ் போனாங்கன்னா, என்ன ஆனாங்கன்னா நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் மாதிரி வச்சு அவங்கள அடுத்தடுத்த கரைக்கு சேர்க்கறது தான் வந்து அகரம் ஃபவுண்டேஷனோட வேலையாக இருந்துச்சு. இது வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டு எனக்கு உதவி வேணும்னு சொல்கிற மாணவர்களுக்கு கிடையாது, அப்ளிகேஷன் போட தெரியாத மாணவர்களுக்கு, எங்கேயும் போய் உதவி கேட்கணும் எப்படி உதவி கேட்கணும் அப்படிங்கூட தெரியாத மாணவ மாணவிகளை
அவங்க வீட்டுக்கு போய் தேடி செய்கிறது தான் வந்து விதையோட திட்டம். ஸோ இந்த அகரம் 2010ல் 160 மாணவர்களோட ஆரம்பித்தது. அப்போ வந்து கல்விகளில் கல்லூரிகள் வந்து ஒரு 9 கல்லூரிகளில் இருந்துட்டு எங்களுக்கு ஐ திங்க் ஒரு 7 சீட் கொடுத்தாங்க இல்லையா ஃபஸ்ட்டு. இப்போ வந்து 192 கல்லூரிகள் நினைக்கிறேன், 19 கல்லூரிகளிலிருந்து ஐ திங்க் 35 ஆயிடுச்சு, 35 கல்லூரிகளிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட 450 சீட்டுகள் வரைக்கும் நமக்கு கிடைக்குது, இலவசமாக கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு தேரை வந்து தனியாகலாம் இழுக்கவே முடியாது, ஒரு தேர் சத்தியமாக தனியாக இழுக்க முடியாது. ஒரு ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு, இந்த எண்ணம் அப்படியே பிரிச்சமாச்சு, அப்படியே பரவிச்சு. சத்யா சார் மாதிரி, சத்யபாமா காலேஜஸ் மாதிரி, அப்பல் இன்ஸ்டியூஷன்ஸ் மாதிரி, மாஃபா பாண்டியராஜன் சார் அவருக்கு மாதிரி ஏகப்பட்ட அன்பும் அக்கறையும் இருந்தால் போதும். இங்கே வந்து பணம் எல்லாம் கிடையாது, அன்பும் அக்கறையும் இருந்தால் எல்லாத்தோட வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு எங்களுக்கு மறுபடியும் இந்த பயணம் வந்து உணர்த்துச்சு. இதை இதை எங்களுக்கு மறுபடியும் அப்படியே வெளிச்சம் போட்டு காமிச்சது என்னென்னா இந்த ஹவுஸ் விசிட்ஸ். இந்த தன்னார்வலர்கள் அவங்க வந்து எடுத்துக்கிட்ட டைம், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அவங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்குது, அவங்களுக்கும் குடும்ப பிரச்சனை இருக்குது, வேலையில் ப்ரெஷர் இருக்குது, நிறையா அவங்க சம்பாதிக்கணுங்கிற நிறையா கட்டாயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி செல்ஃப்லெஸ்ஸாக அவங்க போயிருக்கிற கிட்டத்தட்ட 2000 வில்லேஜஸ் கவர் பண்ணியிருப்பாங்க, இன்னும் போயிட்டே இருக்காங்க, இன்னும் வேறு வேறு வில்லேஜஸ் என்ன போகலான்ட்டு தேடிட்டே இருக்கும். மிகவும் மிகவும் தாழ்த்தப்பட்ட, மிகவும் பின்தங்கின வில்லேஜஸில் இருந்துட்டு இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு, முதல் தலைமுறை மாணவர்கள் கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். 60% ஆல்மோஸ்ட் வந்து பெண்கள் மட்டுமே படிக்கிறாங்க அகரத்தில், 40% வந்து பாய்ஸ். இந்த மாதிரி எல்லாத்தையும் வீட்டில் போய் பார்த்து கண்டுபிடிச்ச இந்த தன்னார்வலர்கள் இல்லைன்னா அவங்க தான் அச்சாணி. அகரம் இப்போ சுற்றிட்டுருக்கு நடந்துட்டுருக்குன்னா அவங்க தான் அச்சாணி, அவங்க இல்லாட்டி வந்து இது நடந்திருக்கவே வாய்ப்பே கிடையாது. அதாவது ராப்பாக்களை குளிக்காமல் சாப்பிடாமல் நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் மார்னிங் டியூட்டி இருக்கும் மண்டே, அதுக்கு சந்தோஷமாக போவாங்க. அவங்ககிட்ட பிடிச்சதே அதுதான், யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது, இந்த பிரச்சனையாச்சு, வி வர் டயர்ட், வி கான்ட் டூ திஸ் எனிமோர்னு சொன்னதே கிடையாது. ஒரு வாட்டி போக போக இன்னும் அடுத்தது தான் பார்த்துருக்காங்க. அவங்க சொல்லி தான் தெரியும், ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்காது, ஒரு மலிவு விலை கடை இருக்காது, ஒரு ஒரு எந்த ஒரு ஒரு நூலகம் கூட இருக்காது ஒரு கிராமத்தில். ஆனால் ரெண்டு டாஸ்மார்க் இருக்கும் அந்த கிராமத்தில், ஒரு 5 பெண்கள் பெற்றுக்கிட்டால் வந்து ஒரு அரசன் மாண்டியாவான்னு ஒரு பழமொழி இருக்குது. பட்டு 5 பெண்கள் இருந்தும் ஒரு பாட்டி இருந்தும் அந்த 5 பெண்கள் சகோதரிகள் எல்லாருமே ஜெயிச்ச கதை வந்து அகரம் தன்னார்வலர்கள் மூலமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போது ஒரு பொண்ணோட ஃபோன் நம்பர் மட்டும்தான் இருக்குது, பேர் தெரியாது, அட்ரஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏதோ பேசியிருக்கிறத கேட்டுட்டு முன் சீட்டில் இருக்கிறவர் வந்து நீங்கள் இந்த பஸ்ஸில் போனீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும், முன்னாடி போகிற கரும்பு லாரியில் நான் ஏற்றி விட்றேன், அங்கே 10 நிமிஷத்தில் போயிடலான்ட்டு பஸ் டிரைவரை வேகமாக ஓட்ட சொல்லி அந்த கரும்பு லாரியை நிப்பாட்டி, எனக்கு சொந்தக்காரங்க நீங்கள் இந்த தெருவில் போய் நீங்கள் நிப்பாட்டணும், காசிஸ் வாங்கிடக்கூடாதுட்டு திடீர்னு சொன்ன ஒரு உறவுக்காரர், வழிபோக்கில் வந்து ஒரு உறவுக்காரர், அவர்னால அந்த மாணவியை பார்க்க முடிஞ்சது. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க அப்பா தண்ணி அடிக்கல, பொறுப்பாக பேச முடிஞ்சது, அந்த பொண்ணு பற்றின விவரங்கள் தெரிஞ்சது. இது இது சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒரு தன்னோட அண்ணனுக்கு வந்து இறந்து 4 பெண் குழந்தைகள், அவருக்கு வந்து சிறுநீரக கோராரு, அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது, இருந்தும் அண்ணனோட 4 பெண் குழந்தைகளை தத்தெடுத்து அவங்க எல்லாத்தையும் கரை சேர்த்த ஒரு பெரியவரோட கதை. இது மாதிரி ஏகப்பட்டது சொல்லிட்டே போகலாம். 1500 ரூபா தான் இருக்கும் மாதம் அவங்களோட சம்பாதிக்கிறது, அந்த குடும்பத்தில் அப்பா கிடையாது, வேறு அம்மாவும் பொண்ணு மட்டும், இருந்தும் இன்னொரு குழந்தையை தத்தெடுத்து அவங்கள வளர்த்து அவங்கள படிக்க வைக்கிற ஒரு குடும்பம். இந்த மாதிரி நிறையா அன்பும் அக்கறையும் இருக்கிறவங்கனால மட்டுமே தான் வந்து இந்த மாதிரியான மாணவர்களை வந்து படிக்க வைக்க முடியுது, அவங்கள வந்து கரை சேர்க்க முடியுது. பணம் மட்டுமே கிடையவே கிடையாது. கல்யாணம் தண்ணிக்கும் கூட வந்து தாலி கட்டி முடித்த உடனே வந்து சாரி லேட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிருக்கோம், பைக்குக்காக வெயிட் பண்ணுறோம், இவ்வளோ வாட்டி கால் பண்ணமே கேட்டால் இல்லைங்க இப்போ தான் நான் தாலி கட்டினேன், கல்யாணம் முடிஞ்சது, வீட்டுக்கு வாங்க கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலாம், கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு போயிடலான்ட்டு மணமேடையிலேருந்து வந்துட்டு பைக் கொடுத்து கிராமத்துக்குள்ளே போகிறக்கு ஹெல்ப் பண்ணுறக்கான நண்பர்கள், சிவசுப்ரமணியன் சார் சொல்கிற மாதிரி வெறும் பத்திரிகை நண்பர்கள் அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அவ்வளோ பத்திரிகை நண்பர்கள். எங்கே கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் அவங்களோட சைக்கிளோ இல்லாட்டி பைக்கோ கொடுத்து எடுத்துகிட்டு போங்க, இந்த அட்ரஸ் தான், இந்த வழி தான் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ எத்தனையோ நல்லுள்ளங்கள் இல்லாமல் வந்து இந்த விஷயங்களை பண்ணியிருக்க முடியாது. ஒரு அப்பா வந்து அருவாலோட வெயிட் பண்ணிருந்தார், வந்தீங்கன்னா வந்து வெட்டிடுவேன், என் பொண்ணை படிக்க வச்சு நான் வெட்டிடுவேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிருந்தேன். அவங்க அப்பா தாண்டி அவங்க அம்மாவை தைரியம் கொடுத்தனால காலேஜுக்கு சேர்ந்த ஒரு பொண்ணோட கதை, ஒரு பொண்ணை படிக்க வச்சதுனால வந்து 5 பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தோஷமான அனுபவங்கள் வந்து அகரம் கொடுத்துருக்குது.
ஸோ இப்போ சொல்லிட்டு இருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 800,000-900,000 பேர் வந்து நம்ம பிளஸ் டூ படித்து முடிக்கிறாங்க. அதில் எவ்வளோ பேர் வந்து காலேஜ் போகிறாங்கன்னா அது மறுபடியும் ஒரு 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 இந்தியா லெவல் எடுத்துக்கிட்டாலே ஒரு 45% சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு ஆக்சுவலாக 45% வந்து மற்ற ஸ்டேட்டோட ஜாஸ்தி இருக்கும், பட் நம்ம இங்கே இன்னும் செய்ய வேண்டியது ஏராளம் ஏராளம். அகரம்கே வர அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 ஃபார்ம்ஸில் நம்ம இப்பவும் படிக்க வைக்க முடியுதுன்னா வருஷம் வருஷம் வந்து 500-550 பசங்கள் மட்டும்தான் வந்து படிக்க வைக்க முடியுது. இந்த புக்கோட முழு பயன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக இந்த புக்கை படிச்சிங்கன்னா நிச்சயமாக தொண்டை அடைக்கும், ஒரு சொட்டு கண்ணீராது வரும். தமிழ்நாடோட நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க, எதையெல்லாம் தாண்டி படிக்க வராங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிய வரும். ஒரு உறவை தேடிக்கிட்டிங்கன்னா அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நினைக்கிறேன். எல்லோரும் இருக்காங்க, யார் வேணாலும் சரி, எல்லாம் முல்லைக்கு தேர் கொடுத்தான்னு பாருங்கன்னா பணக்காரங்க மட்டும் கிடையாது, யார் வேணாலும் அந்த உதவிகள் செய்யலாம். ஒரு வாலண்டியராக இருக்கலாம், ஒரு மென்டராக இருக்கலாம். அப்படி ஒரு மாணவர் ஒரு மாணவிக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சதுன்னா அதுதான் இந்த அகரமுக்கு வந்து முழுமை அடையணும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த விஷயம் வந்து அகரமில் 8 வருஷமாக இங்கே இருக்கிற இன்றைக்கி தான் யாருமே வந்து நாங்கள் இல்லை நீங்கள் இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து அகரம் அப்படிங்கிறதே வந்து எல்லாத்தோடது அப்படின்னு தான் நான் எப்பவுமே நான் சொல்லிட்டுருப்பேன். இட்ஸ் அ பீப்புள்ஸ் மூமெண்ட் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் தான். இதில் யாருமே நான் அடையாளம் நீங்கள் அடையாளம்ன்ட்டு யாருமே இங்கே அடையாளம் கொண்டாடிட்டு இருக்க முடியாது. ஒருத்தர் இல்லாமல் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது. நிறைய மீடியா சப்போர்ட் பண்ணியிருக்கு, யூனிவர்சிட்டி சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ எங்கேயாவது ஒரு ஒரு உறவை தேடிக்கிட்டால் அது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அவ்வளோ தேவைகள் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது. இப்போ நீட்டு பற்றின பிரச்சனைகளை வந்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம், இப்போது கவுன்சிலிங் பற்றின பிரச்சனைகளை ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ராஜஸ்தானில் ஒரு விஷயம்னா வந்து உடனே ரெடியாக இருக்கும் பேசுறதுக்கு. பட் இங்கே இப்போ இன்னும் முக்கியமாக பேச வேண்டியது அப்படின்னு சொன்னால், நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும் திரு ஐஏஎஸ் உதயசந்திரன் சார் அவர்களுக்கு. எல்லாருமே ஓப்பனாக ஒத்துக்கிற உண்மை, கல்வியாளர்கள்லேருந்து எல்லாருமே ஓப்பனாக ஒத்துக்கிற உண்மை, 15 வருஷமாவது நம்ம பின்தங்கிட்டோம். பழைய விஷயங்களால் ஏற்கனவே நடந்த விஷயங்களால் வந்து கொஞ்சம் பின்தங்கிட்டோம். பட் இருந்தாலும் தமிழ்நாடு வந்து 45% வந்து மற்ற ஸ்டேட்ஸோடு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் எடுத்துக்கிட்டால் இன்னும் 12% தான். காலேஜ் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேர்ந்து ஒரு டிகிரி முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிட்ரஸி ரேட் இன்னும் கம்மியாக இருக்குது. தமிழ்நாடு எவ்வளவோ பெட்டர், பட் இருந்தாலும் நம்ம இன்னும் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு 8வது படிக்கிற பசங்கள்லாம் வந்து தே டோன்ட் வாய்ஸ் அவுட், அவங்களுக்கு என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட பசங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட டெக்ஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணி அவங்களோட சிலபஸை பார்த்துருப்போம், கரிக்குலம் பார்த்துருப்போம், எவ்வளோ பேர் என்ன கேள்விகள் கேட்டிருப்போம். ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம்னா சாப்பாடு சரியில்லைன்னு அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா எப்போ நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறோம், எப்போ அதை வெளியில் நம்ம சொல்கிறோம். 27,000 crores ஐ திங்க் நம்மளோட எஜுகேஷனுக்காக ஒதுக்கப்படுது. நான் சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், 27,000 crores செலவுப்படுது. நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, பட் இன்னும் நிறையா நல்ல விஷயங்கள் பண்ண வேண்டியதும் அவசியமாக இருக்குது. பட் அது எல்லாமே நம்ம பேரண்ட்ஸாகவும் சரி டீச்சர்ஸாகவும் சரி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிற பொறுப்பு நிச்சயமாக இருக்குது. முக்கியமான ஒரு ஒரு சேஞ்சு இப்போ ஐஏஎஸ் உதயசந்திரன் சார் அவர் பண்ணியிருக்கிறது, 1st ஸ்டாண்டர்ட், 6th, 9th, and 11th சிலபஸ் அத்தனையும் மாற்றிருக்காங்க. கியூஆர் கோடு வருது. கியூஆர் கோடு தெரியுமா, டெக்ஸ்ட் புக்கில் வந்து கியூஆர் கோடு வருது. டீச்சர்ஸ் வந்து இல்லாட்டி கூட தே கேன் ஜஸ்ட் அப்படியே விஜுவலாக பார்க்க முடியும். அந்த விஜுவலாக அந்த சப்ஜெக்ட் என்ன எதை பற்றி சொல்கிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து கியூஆர் கோடு பார்க்க முடியும். எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க, மொத்தமாக மார்க் போகுது. எல்லாமே நான் கம்ப்ளிமெண்ட் இருக்கும், ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இப்படி இருக்குது, சிபிஎஸ்சி இப்படி இருக்குது, நீட் இப்படி வந்துச்சுன்னு சிலபஸ் பண்ணுறோம். பட் அதுக்கான மாற்றங்கள் ஒருத்தர் பண்ணணும், ஒருத்தர் பண்ணால் தான் வந்து ஒரு ஜென்ரேஷனே மாறும். அந்த விஷயம் இப்போ ரொம்ப அழகாக நடந்துகிட்ருக்கு சார்னால், இப்போ இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னால். பட் இன்னும் நிறையா மாற்றங்கள் தேவைப்பட்டுருக்குது. ஸோ ப்ளீஸ் வாய்ஸ் அவுட் யுவர் ஒப்பீனியன். என்ன விஷயங்கள் இல்லையோ, என்ன விஷயங்கள் இல்லாமல் இருக்கோ, ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் இல்லாமல் படிச்சுட்டு இருக்காங்க. அரசு பள்ளிகளில் வந்து மேல்நிலை பள்ளிகளில் வந்து அந்த டீச்சர்ஸ் இல்லாமே தானாமே மாணவர்கள் படிச்சிருக்காங்க. அவங்க ஐ திங்க் தே ஹாவ் டு வாய்ஸ் அவுட். வெளியில் வந்து பேசினா மட்டுமே தான் குறைகள் வந்து தீர்க்கப்படும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் வந்து ஃப்யூச்சர், இந்தியாவோட எதிர்காலம் அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான். நம்ம இப்போ சரி பண்ணாட்டி அது முடியாது. ஒரு 64ல் வந்து எல்லாருமே வந்து ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை, இலவச கல்வி அப்படின்னு ஆரம்பித்ததுனால தான் வந்து கொஞ்சமாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க முடிஞ்சது. மத்தியானம் உணவு இலவசம்னு சொன்னதுனால தான் வந்து மத்தியானம் சாப்பாடு கிடைக்கிறதுனால ஸ்கூலுக்குள்ளே வந்து வர ஆரம்பித்தாங்க.
நைட் அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அந்த மாதிரி பெரிய ரெவல்யூஷன் பண்ணும்போது தான் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் நம்மளால் பண்ண முடிஞ்சது. அவங்களால தான் இப்போவும் நம்மளோட வாலண்டியர்ஸ் மென்டர்ஸ் ஊருக்கு போகும்போது கல்வினா வந்து அதை மரியாதையாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மறுபடியும் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது, நிலைமை இருக்குது நம்மளோட எஜுகேஷன் லெவலில் வந்து. ஏன்னா அது தேவைப்பட மாட்டேன். இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு என்வாயர்மெண்ட்டுக்கு போனாங்கன்னா நீ படித்தது எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. நீ எங்கள் ஆஃபீஸ்க்கு என்வாயர்மெண்ட்டுக்கு தேவையானபடி நீ எக்யூப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அகரமில் வந்து செய்கிற விஷயங்களும் அதுதான் ரொம்ப பெருமையாலாம் சொல்ல, பட் தேவைப்படுது அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். வெறும் ஸ்கூலில் காலேஜில் படிச்சுட்டு போகிறது வந்து ஒர்க் என்வாயர்மெண்ட்டில் பத்த மாட்டேங்குது. அவங்க உலகத்தை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு ஒரு டீம் ஒர்க்னா என்னென்னு கற்றுக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு 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 ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் என்வாயர்மெண்ட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்க வேண்டியது. அதெல்லாம் வந்து ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் அது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஹோலிஸ்டிக்காக நம்ம இன்னும் அப்ரோச் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. நிறையா நான் நம்ம பிரச்சனையாக தான் மறுபடியும் அதை பார்க்குறேன். யாரையும் விரல் நீட்டி பாயிண்ட் அவுட் பண்ணி பழி சொல்லலை. ஒரு ஒரு சம்பளம் பத்தில் போனஸ் இல்லாட்டி இந்த வசதிகள் இல்லை அப்படின்ட்டு நிறையா ரோட்டில் வந்து பண்ணுறோம். பட் இந்த மாணவர்களுக்காக கல்வித்துறையில் இருக்கிறவங்களும் சேர்ந்து இதை கவனிக்கணும், சேர்ந்து அவங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணணும். தயவு செஞ்சு இந்த ஸ்கூல் பசங்களுக்காக, டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பசங்களோட கல்வித்தரம் உயர்த்துறதுக்காக தயவு செஞ்சு எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். இந்த சிலபஸ் புதுசாக மாதிரி இருக்குது, கியூஆர் கோட் மாதிரி இருக்குது. பட் எனக்கு இருக்கிற இன்னொரு அச்சம், இன்னொரு பயம், நிச்சயமாக இவ்வளோ பிளான் பண்ணவங்க அதுக்கும் பிளான் பண்ணிருப்பாங்க. டீச்சர்ஸ் அதுக்கு எக்யூப்டாக இருக்காங்களா? டீச்சர்ஸ் அதுக்கு ரெடியாக இருக்காங்களா? இவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்குன்னா அதை சொல்லிக் கொடுக்குறக்கான டீச்சர்ஸ் அணுகுமுறை எப்படி இருக்க போகுது? ஹவ் ஆர் தே கோயிங் டு டீச் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ்? அவங்க சொல்லிக் கொடுக்குற மட்டும்தான். அஃப்கோர்ஸ் யா, சிபிஎஸ்சியில் வந்து கொஸ்டின் மார்க்ஸே கிடையாது, கொஸ்டின்ஸே கிடையாது. என்ன வேணாலும் கொஸ்டினாக இருக்கலாம், மொத்தமாக நீங்கள் கற்றுக்கிட்டு வரணும். ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், இதுக்கு 5 மார்க்ஸ், இதுக்கு வந்து 6 மார்க்னா அது மட்டும் படிச்சுட்டு போகிற மாதிரி தான் ஸ்டேட் போர்டு வந்து. இப்போ எல்லாமே மாறப்போகுது. பட் அந்த அணுகுமுறை டீச்சிங்லேயும் மாற வேண்டியது இருக்குது. டீச்சர்ஸ் மஸ்ட் இன்ஸ்பயர் த ஸ்டூடெண்ட்ஸ். அது கல்விக்கு கற்றுத்தரதே வந்து வெறும் காலியான பாத்திரங்களை நிரப்புறது கிடையாது, ஒரு தீய மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க, ஒரு நெருப்பு மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. நிறையா இருள் இருக்குது நம்மளோட சமுதாயத்தில், நிறையா இருள் இருக்குது. அந்த இருளெல்லாம் போக்குற மாதிரியான ஆசிரியர்கள் நம்மளுக்கு கூட பக்க பலமாக நிற்கணும், பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். மறுபடியும் இந்த புத்தகம் வந்து எந்த நேரம் பார்க்காம அன்போடையும் அக்கறையோடையும் ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட வேலைகள் பண்ணி 2000 மாணவர்களோட வாழ்க்கையை மாற்றின தன்னார்வலர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சியமாக இந்த புக் இருக்குது. இன்னொன்று, தகுதியும் ரொம்ப டேலண்டடான எங்கே இருந்தாலும் சரி, வேறு எங்கேயோ இருப்பாங்க, ஆனால் தகுதியோடு இருக்கிற மாணவர்களுக்கு, தரமான மாணவர்களுக்கு எப்படி உதவணும், எப்படி போய் அந்த மாணவர்களை கண்டுபிடிக்கணும், எப்படி அந்த மாணவருக்கு உதவலாம் அப்படிங்கிறதும் இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மறுபடியும் அகரம் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ஞானவேலுக்கும் ஜெயஸ்ரீக்கும் தன்னார்வலர்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களோட பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் எப்பவுமே வேணும். நேரடியாக எல்லாட்டையும் எங்கே இருந்தாலும் அகரம் அந்த சக்கரம் சுழட்டே இருக்கிறதுக்கு உங்களோட பிளஸ்ஸிங் எப்பவுமே வேணும்.